உலகத்தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்துரையாட வந்திருப்பவர் 60 ஆண்டுகால ஜோதிட அனுபவமும் எனது ஜோதிட குருவும் எனது தந்தையாருமாகிய வாகுசித்தர், ஜோதிட அற்பெருஞ்சோதினே அவரை சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் வந்து எந்த அளவுக்கு நுணுக்கமான விஷயங்களையெல்லாம் கற்று தேர்ந்து தெளிவான பலன்களை சொல்லக்கூடிய வாழும் சித்தராகிய கருப்புசாமி ஐயா அவர்களை வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, மக்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் செல்வம், இந்த பணம். இந்த பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி, ஒரு செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு, யோகம், எந்த மாதிரியான கிரகடைவுகள் உள்ள ஜாதகத்துக்கு கிடைக்குங்க, அதாவது செல்வந்தராகும் யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கப்பா. பொருளாதாரத்தை முன்னிட்டு இப்போ நாம் பேசுகிறோம். அதாவது இன்றைய நிலையில் மனிதனாக பிறந்தானா செல்வம் முக்கியம். அந்த செல்வம் வரக்கூடிய வாய்ப்பினை ஜாதகம் எப்படி இருந்தால் அந்த ஜாதகத்தில் செல்வந்தனாகலாம், செல்வந்தனாக வாழலாம், செல்வன் இழைக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் நாம் யோசனை பண்ணி அதை அவங்களுக்கு தெளிவு வரை சொல்லணும்னா, செல்வத்துக்கு பவர், செல்வத்தை கொடுக்கக்கூடிய கோள்கள், அது நம்மளை தேடி வரக்கூடிய நேரம், இதுக்கு முக்கியமான ஒரே காரணம் பூர்வ புண்ணியம். ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பலமாக இருக்கணும், அதே டைமில் பாக்கியஸ்தானாதிபதி பலமாக இருக்கணும். இவங்க நல்ல நிலையில் இருக்கணும், பலமாக இருக்கிறதோட நல்ல நிலை. நல்ல நிலைங்கிறது வேறு, அதாவது ஒரு லக்னத்துக்கு கெடாமல் இருக்கணும். தத்தம் அது வீட்டுக்கு லக்கணம் தனக்கும் தன் ஆதிபதி மறையாமலும் சுத்தமுடு வளமாகி ஆரெட்டு விரையாதி சூழாம நேராமலும் வைத்த 11 ஆதி தருமாதி கூடினும் அவன் மகராஜ தனயோகனே. காயில் வரியந்தான் செல்வந்த, செல்வம் கொளிக்கும். தனாதிபதி நல்லா இருக்கணும், தனகாரகம் நல்லா இருக்கணும், அதுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும், பரமபுண்ணியம் நல்லா இருக்கணும். இதை எல்லாம் நல்லா இருக்கிறதோட முக்கியமாக லக்னாதிபதி பலமாக இருந்தால் தான் அதை சேர்த்து வைக்கக்கூடிய சக்தி வரும். இல்லைன்னா எத்தனை பணம் வந்தாலும் தங்காது. லக்னாதிபதி பலம் இல்லைன்னா சேர்த்து வைக்கக்கூடிய சக்தி அந்த ஜாதகத்தில் இருக்கா, பணம் வரும் போயிடும். லக்ன பலம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகரால் மட்டும்தான் செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை இருக்கு, அது வளர்ச்சிக்கு உண்டான அதிகாரம் இருக்கு. அந்த செல்வம் வர 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 அந்த ஜாதகனுக்கு அறிவு வளர்ச்சி நல்லா இருக்கு, அதோட முக்கியமா அடக்கம் இருக்கு. அடக்கம் இருக்கு, இல்லைன்னா வாரியார் சாமி சொன்ன மாதிரி தான், அறிவில்லாதவங்கையில் அகப்பட்ட செல்வம் அணுகொண்ட விட அவர் சாமி தான். அந்த செல்வத்தை காப்பாற்றி வைக்கக்கூடிய தன்மைக்கு ஒரு மனிதனுக்கு லட்சுமீகரம், லட்சுமீகரம் எங்க இருக்குதுன்னு சொன்னா அடக்கத்திலேயே அன்பிலேயும் தான் இருக்குது. அடக்கமும் அன்பும் இருந்தால் அஷ்டலட்சுமி தங்குவார், அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் செல்வம் அவனைய தேடினாலும் பரவாயில்ல, இல்லை அப்போ அம்மா பாட்டன் போக்குவரத்து முன்னோர்கள் தேடி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இந்த அடக்கமும் அன்பும் இல்லைன்னா அவளை விட்டு லட்சுமி பிரிக்கிறார். அப்போ ஒரு ஜாதகத்துக்கு லக்னம், தனஸ்தானம், பூர்வ புண்ணியம், பாக்யம், இந்த நாலுமே வலிமை பெற்றால் மட்டும்தான் செல்வத்தை பெற முடியும். இயல்பாகவே நல்ல பணிவு அன்பு பண்பு இருந்தால் மட்டும்தான் செல்வத்தை தக்க வச்சுக்க முடியும். அது இல்லாதவங்ககிட்ட செல்வம் தங்காது. எவ்வளவு பணம் வந்தாலும் அன்பும் பணிவும் இல்லாதவங்ககிட்ட செல்வம் தங்காது, தங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்க, இப்போது இந்த செல்வந்தர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இதில் பலவிதம் இருக்குங்க. ஒரு சிலர் ஜாதகம் எல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க, ஆனால் அவங்களால பணமே சம்பாதிக்க முடியாது. ஒரு சிலர் எல்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டே ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு வேலையை ஆளை வச்சு வேலையை செய்வாங்க, அவங்களுக்கு செல்வம் தானாக பெருகிட்டே இருக்கும். இது ஒரு மேஜிக், ஏன் வாழ்க்கையில் அவங்களுக்கு அப்படி வருது? கடுமையாக கஷ்டப்படுறவங்க கையில் காசு சேர மாட்டேங்குது, கடுமையாக உழைக்காதவங்க கோடி கோடியே செல்வத்தை பெறுகிறாங்க. உழைப்பு வேறு,
செல்வம் வேறு, வரக்கூடிய யோகம் வேறு. யோகம் வேறு, இதெல்லாமே தனித்தனியான விஷயம். தனியாக இருக்குது. கடினமாக உழைக்கிறான், அவனுக்கு காசு தங்க மாட்டேங்குது. அதாவது சும்மா இருக்கிறான், ஒரு சில ஆளுகள் சும்மா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பணம் விளையாடிட்டு இந்த சும்மா இருக்கிறவங்ககிட்ட பணம் விளையாடிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவன் முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியம். இந்த கடுமையாக உழைக்கிறவங்ககிட்ட பணம் தங்காத காரணம் முன்ஜென்மத்தில் செய்த பாவம். இது கர்ம வினையோடது தான், இந்த ரெண்டு தான் அங்கே இருக்கிறது. அதில் இன்னொன்று சொல்கிறேன், உழைப்பின்றி உங்கரான் இல்லையா, உழைப்பில்லாமல் சந்தோஷமாக பணம் வந்துட்டுருக்கு, எப்படியோ தேடி வச்சுருக்கிறாங்க, தேடி வச்சுருக்காங்க, பிற நிலையில் வந்துட்டுருக்குது அது. ஆனால் அது வந்து அவன் எவ்வளவுதான் யோகத்தில் பிறந்திருந்தாலும் அதை மகாபாவம் உள்ளது. காரணம் என்ன, மாடு உழைக்குது, நாய் உழைக்கு, நாய் கூட ஒருத்தருடைய வீட்டை காத்துக்குது, காவல் காத்துட்டு தான் சாப்பிடுது. நாய் இவ்வளவு சோறு கொடுக்கறக்கு அது காத்து. உலகத்தில் எல்லா பிராணிகளும் உழைக்குது, ஒரு உயிர் கூட உழைக்காம சேவனம் பண்ணுறதில்லை. புழுப்பூச்சியிலிருந்து 84 லட்சம் யோனி பேதங்களில் எல்லா உயிர்களும் உழைச்சி சாப்பிடுது. இந்த 6வது அறிவாக படைத்த மனிதன் உழைக்க வேண்டாமா? கண்டிப்பாக. அவன் தேசத்துரோகியாகிறானே உழைப்பு இல்லாத சாப்பிட்டான். ஆனால் அப்படியும் ஒரு யோகம் சிலருக்கெல்லாம் வந்துருதுங்கல்ல, அவன் ஒரு பாவமே செய்ய வேண்டியதில்லை சமூகத்தில். இந்த ஒரு பாவம் போதும் போதும், உழைப்பன்றி ஒரு வேளை கூட உண்ணக்கூடாது. உண்ணக்கூடாது, தானும் உழைக்கணும், தன்னையும் காப்பாற்றிக்கணும், குடும்பத்தையும் காப்பாற்றிக்கணும், தெய்வத்தையும் வழிபடணும், இதில் தர்மமும் செய்யணும். தர்மமும் செய்யணும், உழைப்பு வேண்டாம், உழைப்பு தான் தேவை. உழைப்பு இருக்கிறவன் கண்டிப்பில் வாழ்க்கையில் முன்னேறுவான். முன்னேறும். இந்த செல்வமாக இருந்துட்டு சும்மா சாப்பிட்றான்லாம், குன்றுகோல் செல்வம் இருந்தாலும் குந்தி தின்னா பத்தாது. அவனும் கஷ்டப்படணும், அவனுடைய வாரிசுகளும் கஷ்டப்படணும். அது கடைசியில் பாரம்பரியமாக துன்பத்து. அப்போ இவனால் அந்த வாரிசுகளும் அதுகிட்ட அதிலிருந்து வர வாரிசுகளும் துன்பமுத்தாது. அப்போ இவன் எவ்வளோ ஒரு துரோகம் பண்ணுறான், எவ்வளவு செல்வம் இருந்தாலும் உழைக்கணும், தெய்வ நம்பி இருக்கணும், செல்வத்தை மதிக்கணும், எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பை செலுத்தணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது ஒன்று. அதோடு மட்டுமல்லாத எப்பொருளாயினும் மெய்ப்பொருள், அதாவது வந்து எந்த பொருளாவது மெய்ப்பொருளை காண்பது அறிவுங்கிற, ஒவ்வொருத்தருடைய ஒரு பொருளாக, பணமா, நகையா, சொந்தமாக, பந்தமாக, எதா இருந்தாலும் தன்னைப்போல பாவிக்கணும், அதுதான் மெய்ப்பொருள். அதனால் உழைப்பு வேறு, செல்வம் வேறு. செல்வம் வரும், பணம் வரும், வறுமையில் ஒருத்தன் இருக்கிறான், வறுமையில் ஒருத்தன் இருக்கிறான்னுங்கிறான்னா அந்த வறுமையில் அவன் கஷ்டப்படும் போது நிச்சயமாக கடவுளை நினைப்பான். அதான் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை கண்டுன்னு சொல். வறுமையில் இருக்க போகும்போது அவன் கடவுளை நினைப்பான். இந்த சும்மா சோறுகின்னு இருக்கிறானே, வறுமை இல்லாத அவன் ஆண்டவனை கூட நினைக்க மாட்டான். நினைக்குமா, அவங்களுக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகுதில்லை ஈஸியாகவே. அது தெரியும். அது வந்து காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சும்மா இருந்துட்டே சம்பாதிக்கிறவனும் தெரியும். அவன் உபாய ஜீவனம்னு சொல்கிறான். உபாய ஜீவனம், உபாய ஜீவனம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனும் தெரியும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனுக்கு காசனுடைய அருமை தெரியும், பசித்தவனுக்கு சோத்தனுடைய அருமை தெரியும், சும்மா இருக்கிறவனுக்கு என்ன அருமை தெரியும். ஆகையினால அதுக்கு ஜாதகத்தினுடைய அதிகாரங்கள் என்ன அப்படின்னா, லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ஜீவனாதிபதி எந்த ஜாதகத்திலையும் கிடக்கூடாது. தொழிலுக்குரிய ஸ்தானம் ஜீவனாதிபதி எந்த ஜாதகத்திலையும் கிடக்கூடாது. அதோட குரு கிடக்கூடாது. தனகாரகன் ஜீவனாதிபதி தொழிலை கொடுக்கறவன், சர்வலாபாதிபதி கிடக்கூடாது. சர்வலாபாதிபதி கேட்டா அப்படின்னா எவ்வளோ பணம் வந்தாலும் நீங்கள் கேட்ட மாதிரி அது போயிட்டே இருக்கு, அதுதான் கூட்டி வைக்கிறது. இத்தனைக்கு லக்னாதிபனுடைய பலம் இருக்கும்போது இந்த பலாபலன்கள் எல்லாம் நாம் அந்த ஜாதகத்தில் ஈஸியாக பார்த்து நம்மளை நாடி வரக்கூடிய அன்பர்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லிவிட்டால், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு காரணங்களை அவங்களுடைய அறிவுகளை மாற்றுறத விதியை மதியால் மாத்திரம் சொல். இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க, விதியை மாற்றவே முடியாது, அன்று எழுதினதை அழிச்சிருத முடியாது, இப்படி சில வாதம் இருக்குது. பிரம்மன் என்ன எழுதுனானோ அதுதான்,
அதை எந்த ஜோசியனாலேயும் முடியாது, இதெல்லாம் சொல்கிற சாக்காடு அப்படிங்கிறது பெரும்பாலும் 99 பேர்த்தினுடைய வாதம் அது உலகத்தில் இருக்குது. மாற்ற முடியுங்கிறது ஜோதிடம். குமாரசாமி அச்சர் சொல்கிறான், போதிடமாகிய வேதிய நாதபுராதனம்மாள் முதலோர் ஈதிடமாய் வருவார் அணையாவை விடாதிகள் வாகனமில் சோதிடம் ஏதிடமாக நடாகும் குமாரசுவாமியா போதிடவே என தோரக வாழ்பவை யானை சகோதரர். இந்த பூலோகத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேருமே பூலோகத்தில் வந்து பிறந்தாங்கன்னா அவங்களுடைய விதியை சொல்ல முடியும். அவ்வளவு சோதிடத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒன்று, விதியை மாற்ற முடியாது அப்படிங்கக்கூடிய தத்துவத்தை சில பேர் பேசுகிறாங்கன்னா, விதியை மாற்றக்கூடிய சக்தி முருகனுக்கு உண்டு. முருகனே உள் மனதில் வச்சு மானசீகமாக நம்பி பிரார்த்தனை பண்ணினால் கண்டிப்பாக விதி மாறும். எல்லாத்தையும் விளைக்கிறவர் பிரம்மா. எந்த இப்போ சிவனா அல்லது விஷ்ணுவா அல்லது ருத்ரனா மற்ற தேவர்களா இல்லை மகரிஷிகளா சப்தரிஷிகளா யாராவது பிரம்மனை சிறப்பிடிக்க முடியுமோ? முடியாதுங்க. இத்தனை ஜீவராசிகளையும் படைக்கக்கூடிய பிரம்மனவே சிறையில் அடித்தார் அப்படின்னா பிரம்மன் எழுத்தவர்னால மாற்ற முடியாதுன்னு சொல்ல முடியுமோ? சரி, முருகனுக்காகவே நம்ம தனித்து ஒரு பதிவு போட்டு அவருடைய பெருமைகளையும் ஜோதிடத்தில் வந்து முருகன் எந்த அளவுக்கு பங்கு வகிக்கிறாருங்கிறதையும் நம்ம சிறப்பு இன்னொரு பதிவில் அதை பேசிக்குவோம். இந்த பதிவை இதோட நிறைவு செய்துக்கலாம்.